தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயிற்சியில் மீண்டும் ஈடுபடும் வகையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி பதினைந்து வயதுக்குட்பட்ட மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தவிர மற்றவர்கள் பயிற்சியில் ஈடுபடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சி முகாமில் ஈடுபடுவதற்கு உகந்த பாதுகாப்பு சூழல்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயிற்சி மையங்களில் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குளிர்பான பாட்டில்கள் துண்டுகள் உள்ளிட்டவற்றை பகிர்ந்து கொள்ளப்படாது என்றும் மற்றவர்களிடம் கைகுலுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொடர்பான அனைத்து தகவல்களும் வீரர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகள் பயிற்சி மையத்தில் உள்ள அனைத்து வீரர்கள் பணியாளர்களுக்கு பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது பயிற்சி மையங்களில் ஒரு நுழைவு வாயில் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்றும் உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடற்பயிற்சி கூடம் நீச்சல் குளம் ஆகியவை திறக்க அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்